பொண்ணு மாப்பிள்ள ஒன்னா போகுது ஜிகு ஜிகு வண்டியிலே, பொருத்தமான ஒரு ஜோடி போகுது புகு புகு வண்டியிலே, அந்த ஜிகு ஜிகு வண்டியிலே. ஏ, புது மாப்பிளையும் பொண்ணும் தான் போகணுமா ரயிலில்? நானும் என் தங்கச்சியும் கூட தான் இப்போ ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம். அந்த ரயில் ஆடின ஆட்டத்தில் நல்லா அசந்து தூங்கிட்டேன். திடீர்னு ஒரு ஸ்டேஷனில் வண்டி நின்றுச்சு. என்ன ஊருன்னு பாருன்னா லால்குடி அப்படின்டா. அப்படியான்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி படுத்துக்கிட்டேன். இன்னும் தான் நேரம் இருக்கேன்னு பார்த்தா இவ அந்த லால்குடி ஐயாவுக்கு மேலே வேகமாக வயலின் வாசிக்கிறா. இரு இரு இரு, உன் காலை காட்டு என்னடி பண்ணுறேன்னா பர 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 பரன்னு போட்டு சொறியிறா. என்னன்னு கேட்டேன். அரிப்பு வருது, அரிப்பு வருது, சொறிய சொறிய அரிப்பு வருது. பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் பேதமின்றி அரிப்பு வருது அப்படிங்கிறா என் தங்கச்சி. காலை பார்த்தா ரெண்டு காலையும் கரேல்னு பத்து. அதை போட்டு சொறியிறா பாருங்க, டாக்டர்கிட்ட காட்டினியான்னு கேட்டேன். நான் டாக்டருங்கிறது தான் அவன் மறந்துட்டாளே. அவள் சொன்னால் இதுக்கு டாக்டர் என்னமோ சொன்னாராமே, ட்ரை எக்ஸிமா அப்படின்னு சொன்னாராம். ஏண்டி இது எவ்வளவு நாளாக இருக்குதுன்னு கேட்டால் பத்து வருஷமாக இருக்குங்கிறா. எனக்கு கோபம் வருமா வராதா? இது என்ன காசா பணமா பாதுகாப்பாக பொத்தி பொத்தி வைக்கிறதுக்கு? இன்னொரு 15 வருஷம் வச்சுக்க, வெள்ளி விழா கொண்டாடிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் முகத்தை முறிச்சுக்கிட்டவ தான். நான் ஏன் பேசுகிறேன் ஊருக்கு போகிற வரைக்கும்? அதான் ராசவாளையம் போகவும் மொத காரியம் அண்ணிட்ட கேட்டேன், இந்த மாரி எங்கே அப்படின்னுட்டு. தா இருக்கா இல்லைன்னு மாரியை கூப்பிட்டேன். தா நீ காட்டுக்குள்ளே போய் ஆடுதுன்னா பாலை உனக்கு தெரியுமில்ல, அது போய் இம்பிட்டு பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு விரட்டினேன். அவள் பறிச்சுட்டு கொண்டாந்ததும் அதை உட்காந்து நானே ஆஞ்சேன். என்ன தான் சண்டை போட்டாலும் கூட பிறந்துருச்சு இல்லை, சரி பாவம் அதுக்கு ஏதாச்சும் செய்வோம்னுட்டு இம்பிட்டு கீரையை போட்டு ஆடுதுன்னா பாலை அது இலையை மட்டும் எடுத்து அதில் இம்பிட்டு சின்ன வெங்காயம் இவ்வளவு மிளகு வச்சு எலுமிச்சம்பழை சாரை ஊற்றி நல்லா ஓட்ட 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 நல்லா வெண்ணையாக அரைக்க சொன்னேன். அந்த அரைச்சதை எடுத்துட்டு வந்து, தா அண்ணி அவளை காலை காட்ட சொல்லுங்க. எனக்கு பேசவே கூடாதுன்னுல தோணிருச்சு, காலை காட்ட சொல்லுங்க அப்படின்னேன். அது பாவம் வந்து நின்றுக்கிட்டு காலை காட்டிச்சு. ரெண்டு காலையும் நல்லா பூசி விட்டேன். இவ பாடுறா, மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். இதுக்கெல்லாம் நான் மசிஞ்சிருவேனா, சரதான் கடகட்டும் கழுத அப்படின்னு நல்லா காலில் பூசி விட்டுட்டு அன்னிக்கிட்ட சொன்னேன். இந்த சனியை காதில் விளட்டுமேனுட்டு இதை இப்படியே வச்சுக்கிட்டு ராத்திரி படுத்து தூங்கிடணும். காலையில் எழுந்திரிச்சு இம்பிட்டு உப்புக்கல்லை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் கழுவி தேங்காய் எண்ணெய் பூசி வைக்கணும். ஒரு நாளைக்கு உப்பு தண்ணி, இன்னொரு நாளைக்கு சீவக்காய் தண்ணி. கரெக்டாக சொல்லிடுங்க அண்ணி அப்படின்னுட்டேன். 40 நாள் போட்டுட்டு வந்தால் நல்லா குணமாயிடும், எனக்கு நல்லா தெரியுமில்ல. இந்த கழுதை என்ன நம்பாமல் யார்கிட்டையும் காட்டாமல் இப்படி மூடி வச்சுருக்குறா. ஆடுதுன்னா பாலை இம்பிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இம்பிட்டு மிளகு எலுமிச்சம்பழை சாறில் நல்லா அரைக்கணும். அப்புறம் அங்கே இருந்தபோது கோமதி அம்மனை போய் பார்த்துட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சங்கரநாயனார் கோயிலுக்கு. அங்கே வேண்டிக்கிட்டு வந்தேன். உடம்பு பிறந்துருச்சே, அவள் கால் மட்டும் பட்டா ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து பட்டு சாத்துறேன்னுட்டு. எவ்வளோ நாளைக்கு அண்ணன் வீட்டில் இருக்கிறது? திரும்பி வந்துட்டேன்ல, நேற்று கடுதாசு போட்டிருக்கிறா. கார்டில் எழுதியிருக்கிறா, கவரில் எழுதினா 10 ரூபாயாம் அதையும் எழுதியிருக்கிறா. அதில் போகிற போக்கில் இனிமேல் கடுதாசெல்லாம் போறா காலில் விட்டு கட்டி அனுப்ப வேண்டியதுதான். என்ன எழுதியிருக்கிறா தெரியுமா? அக்கா, உன்னோட கை குணத்தால் உன்னோட மருந்தால் கால் பட்டா போயிருச்சு, அங்கே போய் கோமதிக்கு பட்டு சாத்தணும், நீ எப்போ வாரேன்னுட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ண போகிறேன் பதிலெல்லாம்? நான் என்ன கவர்லையாக எழுதுவேன், ஒரு கார்ல எழுதி புறா காலில் ஓ பக் 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 பக்கும் பக்கும் மாடப்பூரா, பக்கம் நிற்கும் மாடப்பூரா அப்படின்னு தூது விட்டுருவேன்ல.